பிஃபோர் ஹி ஸ்டார்ட்ஸ் நம்ம வந்து ஒரு இடத்துல அவருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து பாராட்டணும், அவரோட சின்சியாரிட்டியை பாராட்டணும். கர்ப்பமா இருக்கிற டைம்ல டியூட்டி பார்த்துட்டு இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் லேடிக்காக ஐ திங்க் வி ஷட் கிவ் ஹர் எ ஸ்டாண்டிங் ஓவேஷன். மேடம் எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? மேடம் பேரு விஜய ஜான்சி. விஜய ஜான்சி ஐபிஎஸ். ஐபிஎஸ் வேறீங்களா? இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஐயா இங்க எஸ்ஐ தாங்க போட்டிருக்கீங்க. பெண்களுக்கு எங்க அநியாயம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த விஜயசாந்தி ஐபிஎஸ் வருவா. ஐயா உங்களுக்கு எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்கீங்க, உங்களையும் கையில விளங்கு எனக்கும் கையில விளங்கு. முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட்டுருவேன். கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். சொல்லுங்க, இங்க ஏதோ போட்டோ வந்திருக்காமே, அந்த போட்டோ டிவியில போடுங்க கொஞ்சம். மனைவி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கனால கொஞ்சம் தூர மனைவி. ஆமா தூரத்து மனைவி. கும்மிரோ நீங்க கேளுங்க அம்மா, நல்லா கேளுங்க அம்மா. நீ என்ன அப்ப பிரச்சனை? ஐயா நேத்திக்கு நைட் இவங்க தங்கும்போது அந்த பைய ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. எதுக்காக பின்னாடி போற? மேடம் ரெண்டு பேருக்கு என்கேஜ்மென்ட் ஆயிருச்சு மேடம். நான் மேடம் இல்ல மேடம் இல்ல மேடம் புழுகுறா. வீடியோல பாருங்க, எபிசோட்ல ரெண்டு பேருக்கு என்கேஜ்மென்ட் ஆயிருச்சு. இப்படி கையெல்லாம் பிடிச்சு மோதிரலாம் போட்டுருக்க மேடம். நீ தானே கம்ப்ளைண்ட் பண்ண? ஆமா. என்ன பண்ணாம? என் விருப்பமே இல்லாம என்ன என்கேஜ்மென்ட் பண்ணிட்டான். ஐயா நான் விருப்பம் இல்லாம என்கேஜ்மென்ட் மட்டும் தான் பண்ணேன். அவ விருப்பம் இல்லாம என்னென்ன பண்ணா தெரியுமா என்ன? இந்த பார்ப்ப அதெல்லாம் உங்க சொந்த விஷயம். சாரி மேடம். மேடம் சீரியல்ல தான் மேடம், நான் இவனை தான் லவ் பண்றேன் மேடம். என்னமா பிரச்சனை உனக்கு? என்னமா இங்க வேலை? இல்ல சார், நான் இங்க என்ன பார்ட்டி நடக்குது? வேலை போய் சார்ன்ற. மேடம் மேடம். ஐயா பாரதி ஒரு போட்டோ வந்திருக்கு, இங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்திருக்கு. நீங்க ரெண்டு பெண்களோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கீங்க. ரெண்டு பொண்ணுங்க தாயா என் வாழ்க்கையில விளையாடுறாங்க? அந்த போட்டோ ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து அந்த போட்டோ போடுங்க. அதுல கண்ணம்மா என்னம்மா அதை என்னமா பார்த்தா உனக்கு என்னமா தோணுது? பிரச்சனை என்னன்னா என் குழந்தை, எனக்கு ரெண்டு குழந்தைங்க. ஓகே அதுல ஒரே குழந்தை மாதிரி தானமா இருக்க? மேடம் தேவையில்லா பேசு மேடம். தேவையில்லா பேசு, அந்த பாயிண்ட் மட்டும் பேசுங்க. இதை கட் பண்ணிக்கலாம், விடுங்க, ஒன்றும் பிரச்சனை, எடிட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு கதையில படி ரெண்டு குழந்தைங்க, ஓகேவா? அந்த ரெண்டு குழந்தைங்களுமே வந்து இவரோட குழந்தைங்க தான். அது இவருக்கு தெரியாது. சரி, இவரு இவரோட குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா எங்க அம்மா இந்த குழந்தைய தத்தெடுத்து இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஆடியன்ஸ் கேக்குற எனக்கே இவ்வளவு கன்ஃபியூஸா இருக்கு. எப்படி சீரியல் பாக்குறீங்க நீங்க? உங்களுக்கு கன்ஃபியூஸா இல்லையா? மேடம் அந்த பஞ்சாயத்து ஒர்க்கு இருக்கட்டும் மேடம். இத பாருங்க, சும்மா பசுமாட தூக்கிட்டு வர்றது, சும்மா தொப்பியை கூட்டு வர்றது, புள்ளிமான கொண்டு வந்து 300 ஜோக்கு பண்றது. உங்களை மாதிரி ஆட்களை மிருகவதை சட்டத்துல அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லாமே இருக்கு இங்க. பாரதி யாருக்கு அப்படின்றத கண்ணம்மாவுக்கா வெண்பாவுக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஐயா என்ன வெண்பாக்கான்னு கேக்குறீங்க? வெண்பாவ எனக்கு என்கேஜ்மென்ட் பண்ணி வச்சிட்டாங்க. நீ வாய மூடி வெளியே போ. உங்க பேர் என்ன சொன்னீங்க? வைஜெயந்தி ஐபிஎஸ். ஆனா இங்க ஜான்சி, ஜி ஜான்சி போடு. அம்மா இதெல்லாம் முக்கியமா? ஓ புருஷன் அவன் கூட போயிருக்கான்னு கண்டுபிடிக்க துப்பு இல்ல, பேரை கண்டுபிடிக்கிற. இப்போ வைஜெயந்தி மேம் ரொம்ப சிம்பிள் மேம், இவங்க எல்லாருமே இது ஒரு சிம்பிளான ஒரு 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 டெஸ்ட் மூலமா முடிச்சிடலாம். On top of that, உங்களுக்கு இது தெரிய மாட்டீங்க மேம். Can I speak to you in English? Yeah. Can you speak English? I can English, speak English, talk English, walk English, yeah. Sleeping English. Who's a gynecologist? You use the teddy card address. Ma'am, who is a gynecologist? All of gynecologists. All of what? All of. Gynecologist na yaarun kekkuraanga? Yaar, gynecologist. Ma'am, do you know something? பாரதி
is a cardiologist. Cardiologist. Yeah. Bharati, cardiologist. I am gynecologist. No, no. I am biologist. Hey, போங்க லூசிலாண்ட் போங்க. இங்க பாரு நீங்க பண்ணும் போல நாங்க போங்கன்றா நீங்க இப்படி இருந்திருப்பீங்க. எவ்வளவு ப்ராப்பர்ட்டி அங்க வாரியா எவ்வளவுயா இருக்கு. எத்தனை ப்ராப்பர்ட்டி இங்க வாருங்கயா. ஏயா எவ்வளவுயா ஒரு மனுஷன். இங்க வாரியா வாளி இல்ல தண்ணி. இங்க வாரு. இங்க வாரியா ஐஸ்கிரீம் வச்சு ஒண்ணு. ஒரு ஐஸ்கிரீம் இவ்வளவு. இந்தாமா அதை பிடிங்கம்மா அதெல்லாம் ஆதாரத்தை நிரூபிக்கணும். இங்க பாரு பசு மாடு விலங்கு வதை சட்டத்துல ஐயா மாடு செத்துருச்சு. இத வச்சு என்ன பண்ணு குளுக்கோஸ் காமெடி தொண்ணூறு காமெடி போடுங்க என்ன போடுவீங்க போடுங்க பாப்போம். இது இது மிஸ் ஆயிடுச்சுங்கய்யா. இது மானு இந்த விவித பூசுன்னா பக்தி மானு அந்த மாதிரி. பாரதிய பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க எனக்கு தெரியும். என்னோட கணிப்பு படி இவங்க ஒரு 68 கிலோல இருந்து 70 கிலோ இருப்பாங்க. ஃபரீனா இவங்க ஒரு ஒரு 58 பேசக்கூடாது இவங்க ஒரு 65 கிலோ. இன்னொரு சான்ஸ் தரேன். அவங்களை அந்த பக்கம் வந்து தூக்கி பார்த்து சொல்லுங்க அந்த வெயிட் இங்க இருக்கான்னு பார்க்கலாம். நானா? ஆ நீங்க தான் அப்புறம் யார் நானா? எவ்வளவு வெயிட்? 56. ஏ மேடம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? எடை மிஷின் எடை போடுற மாதிரி பண்ணிடுறீங்க. கரெக்டா சொல்லிட்டாப்ல. ஏய் 55.2. கண்ணம்மா வந்து பாரதி பத்தி தப்பா கெஸ் பண்ணாங்க. பட் பாரதி கண்ணம்மாவை பத்தி கரெக்டா சொல்லிருக்காங்க. வெல் டன் பாரதி. ஃபண்டாஸ்டிக். இப்போ பாரதி வந்து வெண்பாவோட வெயிட் கரெக்டா சொல்றாரா? 65 to 68. இங்க பாருங்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். தூக்கி பார்த்து சொல்றீங்களா? அருணி அதேதான் ஒரு 63ல இருந்து 68க்குள்ள கரெக்டா சொல்லணும்னா 66. 66 நல்லா விறகு கடையில வேலை செஞ்சு பாருங்க. பாரதி உண்மையிலே சொல்றேன், பாரதி உங்க உங்க ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான். ஆல் தி பெஸ்ட். நீங்க வாங்க. எனக்கு 10 மணி பஸ் வந்துருச்சுங்கய்யா. நான் கிளம்புறீங்கய்யா.